பத்தாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் விடைத்தால் ரயில்வே தண்டவாளத்தில் விழுந்து நாசமானதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மறு தேர்வு கிடையாது எனவும் தமிழ் முதல் தாள் மதிப்பெண் அடிப்படையில் மார்க் வழங்கப்படும் எனவும் தேர்வுத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு தேர்வு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி முதல் நடந்து வருகிறது வியாழக்கிழமையன்று தமிழ் இரண்டாம் தாள் தேர்வு நடந்தது கடலூர் மாவட்டம் பி முட்லூர் அரசு பள்ளி மையத்தில் தேர்வு எழுதியோரின் விடைத்தாள்கள் விருதாச்சலத்தில் இருந்து ரயில் மூலமாக திருச்சிக்கு பார்சல் அனுப்பப்பட்டது ரயிலின் கதவு சரியாக மூடப்படாததால் முன்னூற்று எழுபத்தி ஐந்து விடைத்தாள்கள் கொண்ட ஒரு வண்டல் தவறி தண்டவாளத்தில் விழுந்தது அந்த வழியாக வந்த எக்ஸ்பிரஸ் ரயில்கள் பேப்பர் வண்டல் மேல் ஏறிச் சென்றதால் அனைத்து விடைத்தாள்களும் கிழிந்து நாசமாகின அதில் ஒரு பகுதியை ரயில்வே ஊழியர்கள் எரித்துவிட்டதாக கூறப்படுகிறது இதில் நூற்றி அறுபது விடைத்தாள்கள் முழுமையாக சேதமடைந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்தப்படுமா என்ற சந்தேகம் எழுந்தது இந்நிலையில் சனிக்கிழமையன்று அரசு தேர்வுத்துறை இயக்குநர் வசுந்தரா தேவி இதுகுறித்து விளக்கம் அளித்தார் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மறு தேர்வு எழுத வேண்டிய அவசியம் இல்லை எனவும் தமிழ் முதல் தாள் மதிப்பெண் அடிப்படையில் இரண்டாம் தாளுக்கு மார்க் வழங்கப்படும் எனவும் முதல் தாளில் தேர்ச்சி அடையாவிட்டால் இரண்டாம் தாளில் தேர்ச்சி மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்றும் வசுந்தரா தேவி அறிவித்தார் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டும் இதேபோல வேலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பத்தாம் வகுப்பு மாணவர்களின் ஐம்பதாயிரம் விடைத்தாள்கள் சேதமடைந்துள்ளது போது மறுதேர்வு நடத்தப்படாமல் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அரையாண்டு தேர்வில் எடுத்த மதிப்பெண்களே அவர்களுக்கு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது